அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி எளிமையான முறையில் கொழுக்கட்டை செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய் எடுத்து அதை உடச்சி நல்லா துருவி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு முழு வெல்லத்தை எடுத்து நல்லா உடச்சி வச்சுக்கலாம். வெல்லத்தை நல்லா உடச்சிட்டு உருக்கும்போது ஈஸியாக உருகிடும். அதே இது பாதி பாதியாக உடச்சி போட்டால் அது அவ்வளோ சீக்கிரமாக உருகாது. இப்போது ஒரு சட்டி எடுத்து அதில் 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அந்த துருகின ஒரு தேங்காயை அப்படியே இதில் போட்டுக்கலாம். தேங்காய் நல்லா வதங்கினக்கப்புறம் 1 கப் அளவு அந்த இடித்த வெல்லத்தை அப்படியே அதில் போட்டுடலாம். அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து இன்னொரு 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோக்கு இனிப்பு தேவையோ அவ்வளோக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கொழக்கட்டைக்கு தேவையான பூரணம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது மாவுக்கு தண்ணி வந்து சூடு பண்ணிக்கலாம். 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு பாத்திரத்தில் நான் வந்து 2.5 கப் மாவு எடுத்திருக்கேன். 2.5 கப் மாவு சேர்த்தக்கப்புறம் நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை வந்து பிணைஞ்சிக்கலாம். ஏதாச்சும் கரண்டியை வச்சு பண்ணிங்க, ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். மாவு நல்லா ஆறினக்கப்புறம் கையில் எடுத்து அந்த மாவை பிணைஞ்சிக்கலாம். பிணைஞ்சிட்டு கையிலே செய்யலாம், இல்லைன்னா வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி அச்சு இருக்குது, கொழக்கட்டையோட அச்சு, அதில் வந்து மாவு அப்படியே உருட்டி கொஞ்சம் உள்ளே வந்து கேப் மாதிரி ஆக்கி அதுக்குள்ளே வந்து அந்த பூரணத்தை வந்து உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். மோதகம் செய்யும்போது கையில் செய்கிறத விட இந்த அச்சில் செய்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா கையில் செய்கிறது வந்து கொஞ்சம் வந்து அங்கங்கே அந்த பூரணம் தெரியும். இதுனா நம்மளுக்கு வந்து அப்படியே கரெக்டாக வரும். உங்கள்கிட்ட அச்சு இருந்துச்சுன்னா அச்சில் செய்யலாம், இல்லைன்னா கையிலே செய்யலாம். அவ்வளோதான், மோதக கொழக்கட்டை வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. எந்த திட்டுமே அங்கங்கே திட்டு திட்டாக இல்லாமல் அப்படியே நீட்டாக வந்திருக்கு. இப்போ வாழை இலையை வச்சு அதில் ஒரு கொழக்கட்டை சேவ் பண்ணலாம். அதில் லைட்டாக நல்லெண்ணெய் தடவிட்டு அந்த மாவை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் நடுவில் கொஞ்சோண்டு பூரணத்தை வச்சு அதுக்கு அப்படியே அந்த இலையை வந்து க்ளோஸ் பண்ணால் ஈஸியாக வரும். இதே இது கையில் பண்ணும்போது அந்த மாவு வந்து ஒட்டிக்கிறோம். கடைசியாக மிச்சம் கொஞ்சோண்டு மாவு இருந்துச்சு, அதை நான் என்ன பண்ணேன்னா
அந்த பூரணத்தை வந்து கொஞ்சோண்டு அதில் போட்டு நல்லா பிணைஞ்சு புடிக்கோலக்கட்டை மாதிரி இப்படி பிடிச்சி பிடிச்சி வச்சாச்சு. அவ்வளோதான், இந்த மாதிரி மாவு வந்து கொஞ்சோண்டு இருந்துச்சுன்னா அது வேஸ்ட் ஆகாமல் இப்படி நீங்கள் பண்ணலாம். அவ்வளோதான், இப்போ அந்த செஞ்சு வச்ச எல்லா கொலக்கட்டையும் வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சிடலாம். அப்படியே அந்த தட்டில் வைக்கும்போது ஒட்டிக்கிறோம். அதனால் வாழை இலையை வந்து அது மேலே வச்சு அதுக்கு மேலே வச்சோன்னா எடுக்கிறப்போ ஈஸியாக இருக்கும். அந்த இட்லி சட்டி மூடி வச்சு மூடிட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும், கொலக்கட்டையெல்லாம் வெந்துடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்ல சுவையான ஈஸியான கொலக்கட்டை ரெடி. அவ்வளோதான், ஈஸியான மெத்தடில் கொலக்கட்டை ரெடி. இது வரைக்கும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, அண்ட் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.